நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, க்ரியேட்டிவ் ஆல்பம் டிசைனிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வெட்டிங்க்கு அவுட்டோரில் நிறைய பிக்சர்ஸ் வந்து ஷூட் பண்ணுவோம். அப்படி ஷூட் பண்ணக்கூடிய பிக்சர்ஸை டிஃப்ரெண்ட்டாக எப்படி நம்ம ஆல்பத்தில் அடுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, சாம்பிளுக்கு நான் ஒரு ஷீட்டு ரெண்டு ஷீட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஷீட்டு உங்களுக்கு காட்டிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷீட்டு, இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷீட்டு. ஓகேங்களா, இந்த ரெண்டு ஷீட்டு தான் நம்ம எப்படி ஈஸியாக கிரேட் பண்ணுறது, படங்களை எப்படி உள்ள அடுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். எனக்கு தேவையான ஃபோட்டோஷாப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் சிசி வெர்ஷன் நான் வச்சுக்கிறேன். சரிங்களா, சிசி தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அட்வான்ஸான விஷயங்கள் இருக்கிறதுனால என்னால் ரொம்ப ஈஸியாக என்னால் ஒர்க் பண்ண முடியுது. இப்போது ஃபஸ்ட் நமக்கு தேவையான சைஸை கிரியேட் பண்ணணும். ஆல்பத்தியுடைய சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12x36. கண்ட்ரோல் என் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஆல்ரெடி இதில் 12x36 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணது இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கிரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு தேவையான ஷீட் வந்துடும். இப்போது நம்ம ஷீட்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஷீட்டை கிரியேட் பண்ணதை எப்போதுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை சேவ் பண்ணிக்கணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், டெஸ்க்டாப்பில் என்னுடைய எடிட்டிங் அப்படிங்கிற ஃபோல்டரில் 12x36 அப்படின்னு போட்டு பிஎஸ்டிலே சேவ் பண்ணலாம், இல்லை டிஃபில் கூட சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் டிஃப் ஃபார்மேட்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டேன். அடுத்த விஷயமா நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூலர்ஸ் அதாவது ஸ்கேல் வைக்கணும். ஸ்கேலுக்கு நான் வந்து ஆக்ஷன் வச்சுருக்கேன். ஆக்ஷனை கிளிக் பண்ணி எனக்கு அழகாக ஸ்கேல் வந்து உட்காந்துடும். ஆக்ஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இந்த ஆக்ஷன் சிசியில் தான் வேலை செய்யும். சிஎஸ்6ல வேலை செய்யுதுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகலாம். ஓகேங்களா, இப்போது நமக்கு தேவையான ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ரெக்டாங்குலரை கிரியேட் பண்ணணும். இந்த ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் எடுக்கிறோம். இந்த இடத்துல போயிட்டு அப்படியே கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு ரெக்டாங்குலரை வரைஞ்சாச்சு. இப்போ இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேயரை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். நியூ லேயர் கிரியேட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நியூ லேயரை கிரியேட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகும், கருப்பு கலர். இதே உங்களுக்கு இந்த மேலே வந்து வேறு கலர் வச்சு காட்டுறேன். இப்போ மேலே இருக்க ரெட் கலர் ஃபில் ஆகணும்னா ஆல்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் ஃபில் ஆகும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நமக்கு தேவையான ஒரு ரெக்டாங்குலர் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இந்த பேக்ரவுண்டோட கலர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லைட்டாக ஒரு சின்ன கிரே கலராக மாற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம ஷீட்டு வந்து கிரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கிரேயாக மாற்றிட்டேன். இப்போது இந்த ரெக்டாங்குலர் வந்து எனக்கு கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வேணும். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துடும். இந்த கார்னர் வந்து கீபோர்டில் வந்து நார்மலாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சுருக்கும். கண்ட்ரோல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே நகட்டிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கல அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் அழுத்தும் போது ஷிஃப்ட் பட்டனை எக்ஸ்ட்ரா அழுத்திக்கிடுங்க. ஷிஃப்ட் பட்டன் இப்போ நான் வந்து அதிலே உங்களுக்கு காட்டும் பாருங்கள், கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் அப்படின்னு காட்டுதா. இப்போ நான் நகட்டினேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு கிராஸுமே இல்லாமல் நீட்டாக பார்த்திங்கன்னா எனக்கு நகரும். ஓகே, இப்போ எனக்கு தேவையான கிராஸ் வந்துடுச்சு. இப்போ இந்த லேயரை கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு ஒயிட் வைக்கணும் அதுக்காக. இப்போ இந்த ஒயிட் கலர் இங்கே ஃபில் பண்ண நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ட் டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். சரிங்களா, அதாவது இப்படி மார்க்கிங்கில் இருக்கும்போது ஆல்ட் டெலிட் கொடுங்க, உங்களுக்கு ஃபில் ஆகும். இந்த மார்க்கிங் இல்லாத டைத்தில் நீங்கள் இந்த ஃபோர் கிரவுண்ட் கலரை ஃபில் பண்ணணும்னா ஷிஃப்ட்டு ஆல்ட்டு பேக் பேஸ், ஷிஃப்ட்டு ஆல்ட்டு பேக் பேஸ். சரிங்களா, இப்போது நமக்கு தேவையான ஒயிட் வந்துருச்சா. இந்த லேயரை ஒரு ஸ்டெப் பின்னாடி கொண்டு போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் கொண்டு வரேன். இது சைடில் வரும்போது நமக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஒயிட் பார்டர் வச்ச மாதிரி தெரியும். அடுத்து இந்த பக்கத்தில் ஒரு ரெக்டாங்குலர் மறுபடியும் வரைகிறோம். ரெக்டாங்குலர் டூல் எடுக்கிறேன், இந்த இடத்துல ட்ராக் பண்ணுறேன். இது ஒரு லேயர் முடிச்சாச்சு. அடுத்த லேயருக்கு வரும்போது திரும்ப ஒரு நியூ லேயரை கிளிக் பண்ணுறோம், கண்ட்ரோல் டெலிட். இப்போ இதுலேயும் அதே போல் கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த லேயருக்கு கலர் வந்து ஒயிட்டை ஃபில் பண்ணுறோம், ஷிஃப்ட்டு ஆல்ட்டு பேக் பீஸ். சரிங்களா, இப்போ ஒரு ஸ்டெப் பின்னாடி கொண்டு போயிட்டு அதை இப்போ நம்ம சைடில் கொண்டு வரோம். பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு தேவையான பார்டர் வந்து கிடச்சிடுச்சு. இதுக்கப்புறம் இதே லேயரை கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டு இதை இப்படியே கொஞ்சம் சுருக்குறோம், இந்த பக்கம் நகட்டி வச்சுக்கிறோம். பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு இந்த லேயர் போடுறது ப்ராப்ளமாக இருக்குன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ரெக்டாங்குலர் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், ஷேப் லேயர். இப்போ பாருங்களேன், நான் ஷேப் லேயர் இதில் ஒன்று வரைகிறேன். ஷேப் லேயர் வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து உள் கார்னர்ஸை வந்து வளைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் காட்டும் சிசியில். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபில் கலரை வந்து பிளாக்காக மாற்றிட்டு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கலர் இது வந்து நீங்கள் ரெக்டாங்குலர் அதாவது இந்த ஷேப் டூலில் இருக்கும்போதே டாப்லேயே உங்களுக்கு காட்டும். சரிங்களா, இல்லைனா ப்ராப்பர்டிஸ் பேனலில் காட்டும். இப்போ நான் அவுட்ரு பார்டர் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல போயிட்டு ஒயிட்டை கிளிக் பண்ணுறேன். ஒயிட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட்டோட திக்னஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். திக்னஸ் வந்து நம்ம ஒரு 50 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். 50 வைக்கையும் பார்த்தீங்கன்னா எனக்கு அழகாக அந்த பார்டர் அப்படிங்கிறது வந்துடுச்சு. பார்த்தீங்களா, நான் வந்து ரெண்டு ரெண்டு லேயர் அப்படிங்கிறது போடணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்ம
ஒரு திக்னஸ் அப்படிங்கிறத கொடுத்தாலே போதும். ரெக்டாங்குலர் டூலில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுலேயுமே ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கோடு வந்து இன்சைடு உள்ளே வரணுமா இல்லை அவுட் சைடு வெளியில் வரணுமா அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்கும். நீங்கள் வேணும்னா உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒரு 60 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லேயர் சென்ட்ரு ஆகிறதுக்கு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு டாப்பில் இருக்கக்கூடிய இந்த லேயரை மூவ் டூல் இருக்கும்போது தான் இந்த ஆப்ஷன் காட்டும். வேறு டூல் எடுத்துட்டால் மேலே காட்டாது, சரிங்களா? மூவ் டூல் இருக்கும்போது இந்த வெர்டிக்கல் அலைன்மெண்ட். இப்போ நமக்கு தேவையான ஷீட் வந்து ரெடி. கண்ட்ரோல் எஸ் கொடுத்து அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ நம்ம பிக்சர்ஸை ஆட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய பிக்சர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 4 பிக்சரை எனக்கு வேணும். ஃபஸ்ட்டு இந்த 3 பிக்சரை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். 3 பிக்சரை 1, 2, 3 பாக்ஸுக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதாவது இப்போது இந்த பிக்சர் லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கா, அதனால் வந்து இந்த பெரிய பாக்ஸில் இந்த பிக்சர் வச்சிடலாம். அடுத்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இது ஒரு வேறு பக்கம் பார்க்குற மாதிரியே ஒரு போஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குட்டி பாக்ஸில் வச்சுக்கலாம். அடுத்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கக்கூடிய ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள், இந்த பிக்சரை நம்ம கடைசியாக வச்சுக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஃபிட் டு ஃப்ரேம் இருக்குது. ஃபிட் டு ஃப்ரேம் பற்றி நம்ம வீடியோ தெளிவாக போட்டிருக்கோம். ஃபிட் டு ஃப்ரேமோட வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? F2 நான் வந்து ஷார்ட்கட் வச்சுருக்கேன். இதுக்காக தான் நான் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிறத வந்தேன், ஓகேங்களா? இந்த ஃபிட் டு ஃப்ரேமு உங்களுக்கு CS3 எடுக்கும், சரிங்களா? ஃபிட் டு ஃப்ரேமு CS3 எடுக்கும். இந்த ஸ்கேல் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக வச்சு கொடுத்துரும். அந்த ஷீட்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குங்கிறக்காண்டி இந்த வெர்ஷன் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பிக்சர், இப்போ பிக்சர் தேவைக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், அலைன் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த பிக்சர் வந்து நான் லைட்டாக கரெக்ஷன் பண்ணணும். கண்ட்ரோல் எல் கொடுக்குறேன். டீஃபால்ட்டாக இந்த ப்ரீசெட்டில் போயிட்டு டார்க்கர் அப்படின்னு கொடுத்தா போதும். திரும்ப கண்ட்ரோல் ஆல்ட் எல் கொடுத்தா அதே டார்க்கர்னு எனக்கு அப்ளை ஆகிடும். அதே போல் தான் இந்த பிக்சருக்கும், கண்ட்ரோல் ஆல்டியல், கண்ட்ரோல் ஆல்டியல். இது ஒரு தடவை அப்ளை பண்ணால் போதும். இந்த பிக்சருக்கு கண்ட்ரோல் ஆல்டியல், கண்ட்ரோல் ஆல்டியல். இப்போ பாருங்கள் பிக்சர் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஒரு பிக்சரை மட்டும் நம்ம கர்வ்ஸ் கண்ட்ரோல் எம் கொடுத்துட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம். அது உங்கள் பிக்சர், ஒரு பிக்சர் இருக்குன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட், உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன மாதிரி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. எனக்கு இந்த மாதிரி வந்து பளிச்சுன்றதுனா பிடிக்காதனால நான் இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு எல்லா பிக்சர்ஸையும் வச்சாச்சு, டன். அடுத்து இன்னும் ஒரு பிக்சர் இருக்குது, அதை என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு இலையை கையில் வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தாப்புல இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்தா இந்த பிக்சர் காப்பி ஆகிடும். காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இந்த பக்கம் நகட்டி வச்சுக்கிறேன். அந்த ஸ்கேல் அப்படிங்கிறது எதுக்காக வச்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிக்சரு புக்கு வந்து மடியும், அதாவது புக்கில் வந்து மடிப்பு பகுதி இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் இது சென்டர். நம்ம ஆல்பம் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டராக இருக்க பகுதி என்னாகும்னா புக்கு மாதிரி உள்ள வந்து சென்டராக மடிஞ்சிரும். அதனால தான் நான் அந்த ஸ்கேல் வச்சு வைக்கிறேன். இப்போ இந்த பிக்சருமே நான் இப்படி வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஃபேஸ் எல்லாம் மடிஞ்சிரும். அதனால தான் இந்த ஸ்கேல் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ இந்த ஒரு பிக்சரை மட்டும் ஷிஃப்ட் மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த கிரே கலருக்கு நமக்கு மாறிடும். ஒருவேளை திக்னஸ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை அது இருக்கட்டும் அப்படின்னா ஓகே விட்டுடலாம். இப்போது நம்மளுக்கு ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, ஆனால் ஷீட்டு பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு லுக்கு இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா லைட் எஃபெக்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். லைட் எஃபெக்ட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஆக்ஷன் வச்சுருக்கேன். ஆக்ஷனை கிளிக் பண்ணி எனக்கு லைட் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த லைட்டை வந்து இந்த பக்கத்தில் வச்சுக்கிறேன். லைட்டோடைய கலரை சேஞ்ச் பண்ணணும்னா கலர் பேலன்ஸ் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா வரும். கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பூஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் வந்து கலர் மாறிடும். அப்படியே அந்த லைட்டை ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பேக் சைடு கொண்டு போய்க்கிறேன். தேவைக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறேன், லைட்டை சுருக்கி சின்னதாக வச்சுருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் சுருக்கிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு லைட்டு, இப்போ இன்னும் ஒரு லைட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த லைட்டை டூப்ளிகேட் எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் மேலே இந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு லைட்டு, டன். இப்போ பாருங்கள் நம்ம ஷீட் எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஒரு வேளை டெக்ஸ்ட் வேணும்னா நீங்கள் டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் இந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், டன். இப்போ நமக்கு தேவையான ஷீட்டு ஈஸியாக கிரியேட் பண்ணியாச்சு. இவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சிங்களா? இப்போ அடுத்த ஷீட் பார்க்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப நியூ லேயரை வந்து கிரியேட் பண்ணுறேன். திரும்பவும் அதே விஷயத்தை தான் பண்ண போகிறேன். ஸ்கேல் அப்படிங்கிறத வைக்கிறேன். அப்படியே சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது 12:36:02 அப்படின்னு போட்டு ரெண்டாம் நம்பரில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டாவது இருந்த ஷீட்டை நாம் வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த ஷீட்டை ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் எடுத்துக்கலாம்.
இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நியூ லேயரை கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்படி கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறோம். ட்ராக் பண்ணிவிட்டு கலரை ஃபில் பண்ணுறோம், கண்ட்ரோல் டெலிட், சரிங்களா. நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதை டூப்ளிகேட் எடுக்கிறோம். டூப்ளிகேட் எடுக்கும்போது இந்த மாதிரி கேப்பு கொஞ்சம் வச்சு நம்ம எடுக்கிறோம். அடுத்து ஒரு லேயர், அடுத்து ஒரு லேயர். இந்த டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தி பிடிச்சிட்டு உங்கள் மவுஸில் இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கேப்பு கேப் வந்து ஈவனாக வர்றதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம். டாப் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா டாப் அலைன்மெண்ட் கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே மேலே கீழே எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்டாக வந்துடும். ஓகேயா. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் இதை சுருக்கிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஸ்கேல் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு எனக்கு வேணாம், இவ்வளோ போதும். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம வந்து இந்த இடத்துல பிளர்னஸ் இருக்க மாதிரி வைக்கணும். அதுக்கு நம்ம வந்து எரேசர் போட்டு எரேஸ்லாம் பண்ணோம் அப்படின்னு வச்சுங்களேன், அது வந்து செட் ஆகாது. நமக்கு இன்னொரு வழி இருக்குது. இந்த நாலையுமே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி குரூப் ஆகிடும். இதில் பாக்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ குரூப் ஆகிடுச்சா, இப்போ இந்த மாஸ்க்கை டச் பண்ணுறோம். டச் பண்ணிவிட்டு இந்த கிரேடியன்ட் டூல் எடுத்துக்கிறோம். இந்த கிரேடியன்ட் டூல் எடுத்துகிட்டு மேலே பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும். இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், மேலேருந்து இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் இங்கே கட் ஆகுது. எனக்கு கீழே தான் கட் ஆகணும். அப்போ இங்கேருந்து கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் கலர் இருக்கா, இந்த கலரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிடும். மேலே ஒயிட் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறோம். இப்போ அதே போல் மேலே பிளாக் இருக்குது, திரும்ப ட்ராக் பண்ணும்போது பாருங்கள் மேலே கட் ஆகுது, சரிங்களா. இது வந்து நீங்கள் இந்த லேயர் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஷிஃப்ட் பட்டன் இருக்குல்ல, அதை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு கட் ஆகுது. எனக்கு ஓரளவு கட் பண்ணணும். இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக நான் என்ன பண்ணிக்கிறேன், டாப்லேருந்து கீழே இழுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு ஓகே, சரிங்களா. இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இன்னுமே இது வந்து சரியாக கொஞ்சம் தெரியுதுன்னா மாஸ்க்கை டச் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறேங்க, இந்த பிளாக் கலரை மேலே வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக அது பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, டன். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு அந்த பாக்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் ஒரு ப்ரஷ் எஃபெக்ட் நான் வச்சுருப்பேன். இது நீங்கள் குரோமில் போயிட்டு ப்ரஷ் எஃபெக்ட்னு போட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஒரே லேயராக தான் இருக்குது, சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே லேயராக தான் இருக்குது. இதில் உள்ளே இருக்க அந்த ப்ரஷ் எஃபெக்டை மட்டும் கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு சேனல் போயிட்டு இதில் ப்ளூ வரும். ப்ளூவை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டூப்ளிகேட் சேனல் போடுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ டூப்ளிகேட் போட்டோம்னா அதை மட்டும் செலக்டில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம மறைச்சிடுறோம். இப்போ கண்ட்ரோல் எம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கர்வ்ஸ் வரும். இந்த பாயிண்ட் அப்படியே பிடிச்சி இங்கே நகட்டிட்டு வாங்க. பிளாக் எல்லாம் பிளாக்காக மாறிடும். இந்த பாயிண்ட்டை பிடிச்சி இந்த பக்கம் நகட்டிட்டு வாங்க. ஒயிட் எல்லாம் ஒயிட்டாக மாறிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது ஒரிஜினல், இது எடிட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதை டச் பண்ணோம்னா செலக்ட் ஆகிடும். இப்போது இந்த ஆர்ஜிபியை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயரை வந்து இப்படி எடுத்து விட்டுடலாம். நமக்கு தேவை இந்த செலெக்ஷன் தான். ஓகேங்களா. இப்போது இந்த லேயருக்கு வந்துட்டு இதை என்ன பண்ணுறோம், அப்படியே மாஸ்க் பண்ணிக்கிறோம். நமக்கு மாஸ்க் அவுட்டரில் வந்திருக்கு, இன்னரில் வர்றதுக்கு கண்ட்ரோல் ஐ அப்படின்னு கொடுத்தோம்னா மாறிடும் இன்னருக்கு. இப்போ நமக்கு தேவையான இந்த ப்ரஷ் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. நம்ம இதுக்கு கலர் வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஆல்ட் பேக் பேஸ் கொடுத்தோம்னா நமக்கு கலர் வந்து ஃபில் ஆகிடும். ஷிஃப்ட் ஆல்ட் பேக் பேஸ், சரிங்களா. இது பிளாக் வேணால் பிளாக்கை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், டன். இப்போ நமக்கு தேவையான அந்த ப்ரஷ் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நல்லா பார்த்திங்கன்னா பெருசு பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி பெருசு பண்ணிக்கிறோம். பெருசு பண்ணிவிட்டு உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வச்சுக்கலாம். இது பக்கத்தில் நான் ஒரு டெக்ஸ்ட் வைக்கணும், அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த நாலு பக்கத்தில் இருக்க பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாலு பிக்சர் பார்த்திங்கன்னா நான் அதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபிட் டு ஃப்ரேம் வச்சுருக்கிறதுனால ஈஸியாக என்னால் எடுக்க முடியும். இந்த பிக்சர் இந்த பக்கம் பார்த்துருக்கு, அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஒரு பிக்சர், அடுத்து ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். இந்த பிக்சரை செகண்டில் அப்ளை பண்ணுறேன் இந்த இடத்துல. இப்போது இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக உட்காந்துருச்சு. அடுத்த பிக்சர் நான் ரெடி பண்ணுறேன். அடுத்த பிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தாப்புல ஒரு போஸ், இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். இந்த பிக்சரை இந்த பாக்ஸில், இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிக்சர்ஸ் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அடுக்கிக்கலாம். அடுத்து இன்னொரு பிக்சர் இந்த பக்கம் பார்த்தாப்புல. இது எப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சர் இந்த பக்கம் பார்த்து, ஒரு பிக்சர் அந்த பக்கம் பார்த்து.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் இங்கே பார்த்து இந்த சைடு வர பிக்சர் இந்த பக்கம் பார்த்துருக்க மாதிரி நான் அப்ளை பண்ணுறேன். இல்லை நீங்கள் ஒரே பக்கம் பார்க்குற மாதிரி கூட எல்லா பிக்சரையும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு பிக்சர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துடுச்சு. இன்னும் ஒரு பிக்சர் இந்த இடத்துல இருக்குது, இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பக்கத்தில் இருக்க ப்ரஷ் எஃபெக்டில் இந்த பிக்சரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு இந்த பிக்சரை நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா என்னோடய பிக்சர்ஸ் எல்லாமே ஈஸியாக உள்ளே வந்துடுச்சு. இதுக்குமே டெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஷீட்டில் இருந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டே நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துங்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக எனக்கு ஷீட் அப்படிங்கக்கூடியது வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ இதே போல் நம்ம வேறு வேறு மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஷீட் அப்படிங்கிறத அடுக்கிக்கிட்டே போகலாம். நீங்கள் வந்து இப்போ பிக்சர் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளரோடு ஷூட் பண்ணிங்கன்னா இந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சரிங்களா. அவுட்டோரில் ஷூட் பண்ணாலும் சரி, இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்டுடியோவில் ஷூட் பண்ண பிக்சர் சரிங்களா. பின்னால் இருக்குது ஸ்க்ரீன் தான், ஸ்டுடியோவில் வச்சு இந்த மாதிரி எடுத்தாலும் இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது படங்கள் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்ஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. நீங்கள் ஆக்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிக்சர்ஸ் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சரிங்களா.